லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு தோன்றதில்லை சீரியஸ்லிங்க என்னோடய நேச்சர் இப்படி தெரியுங்களா பெரும்பாலும் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நான் தான் ஏதாவது நான் வந்து கொடுக்குற தன்மையில் இருக்கிற ஒரு கேரக்டர் எப்போவுமே நான் கொடுப்பேன் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்காக நான் ஏதாவது பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது வாங்குறதோடு கொடுக்குற விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் ஒருவேளை இந்த ஹீலிங்கில் இவ்வளோ நாள் நான் வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கொடுக்குற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு யாராவது ஒருத்தர் ஒன்று பண்ணுறாங்க இல்லை என்னோட வேலைகளை பகிர்ந்துக்கிறாங்க எனக்கு தூரம் இல்லை சப்போர்ட் பண்ணுறாங்க அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாதாரண நாட்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் அது மேக்ஸிமம் அதுக்கு வாய்ப்பே நான் தர மாட்டேன் என்னோட வேலைகளை நான் தான் பார்த்துக்கணும்னு நினப்பேன் அது அவங்களோட ஷெட்யூலில் அவங்களோட டே ஷெடியூல் ஒன்று இருக்கும் அதை மிஸ் பண்ணிவிட்டு எனக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு பெரும்பாலும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஆனால் இப்போ நிலை இப்போ வந்து இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அப்படி கிடையாது இந்த கீழே விழுந்ததில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுங்களா நம்ம இப்படியே இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்ச அந்த மைண்ட் செட்டப்பை அப்படியே உடச்சிருச்சுங்க அடிச்சு உடச்சிருச்சுங்க நிஜம் சீரியஸ்லி நான் சொல்கிறேன் பிகாஸ் இப்போ வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற நிலை கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் எனக்கு வேணும் இல்லைனா தனியாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா விஷயத்துக்கும் ஒரு சப்போர்ட் இருந்தால் பரவாயில்லன்ற அளவுக்கு ஏன்னா பெயிண்ட் இருக்கு இன்னும் இன்னும் சரியாகலை அப்போ வந்து இந்த ஒரு இந்த ஒரு மனநிலை இருக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம வந்து கிவராக இருந்துட்டு ஒரு பயராக மனநிலை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா நமக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களோட சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது நம்மளால் தன்னிச்சையாக நம்மளோட விஷயங்களை வந்து பண்ண முடியலன்ற ஒரு மனநில இருக்கும் பார்த்தீங்களா பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துச்சுங்க இது வந்து தற்சலான ஒரு நடந்த விஷயந்தான் ஆனால் இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் யங்காக இருக்கலாம் ம் சரிங்களா உங்கள்கிட்ட ஒரு பதவி இருக்கலாம் அதிகாரம் இருக்கலாம் பணம் இருக்கலாம் இல்லாட்டி விவசாயம் பொட்டன்ஷியல் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது இந்த விஷயத்த வச்சு ஒருத்தர் கஷ்டப்படுத்துறாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் அப்படின்னா நீங்க அப்படி பண்ணலாம் நான் நினைக்க கூடாது பிகாஸ் நான் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இது வந்து தற்சால நடந்த விஷயம் பட் இதுலருந்து எனக்கு கிடைச்ச பாடம்னு நான் சொல்றேன் இப்படியே இருக்க போறோம் அப்படின்னு நம்ம நினைச்ச ஒரு விஷயம் அங்கே உடஞ்சிச்சு இல்லைங்களா அதை நான் லைவா நான் ஃபீல் பண்ணனால உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இருக்கிற இந்த விஷயம் வந்து நிரந்தரம் இல்லை இப்படியே இருக்க இப்படியே இருக்க போறோம்மாண்ணா அதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லாமே மாறும் நானும் நினைச்சேன் எப்போவுமே அப்படியே தான் இருக்க போகிறோம் நமக்கு வந்து இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணுறது வரவே வராதுன்னு நான் நினச்சேன் இது எவ்வளோ ஒரு பைத்திய இன்றைக்கி எனக்கு புரிய வச்சுருக்கு அப்போ அதே மாதிரி இந்த அதிகாரமோ பணமோ இந்த இளமையோ இந்த இந்த நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களோ இந்த ஆணவமோ எதுவுமே வந்து இப்படியே இருக்காதுங்க இதெல்லாம் மாறும் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்குன்னா நாளைக்கு இன்னொரு போகும் திரும்ப வரும் திரும்ப போகும் இதெல்லாம் வந்து ஒரு இந்த லைஃப்பில் வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பயங்கரமாக சில விஷயங்கள் பண்ணி விட்டோம் அப்போ மனிதன் மனிதமாக மனிதன் அப்படின்னா ஒரு இயல்பு இருக்குள்ளீங்களா ஒரு தன்மை இருக்குங்களா அன்பாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் கைண்டாக இருங்க எல்லாத்துட்டியும் அதை ஃபஸ்ட்டு அன்பா இருங்க அன்பை வந்து காமிங்க போட்டி பொறாமை வன்மோ அப்புறம் வந்து அவனை பழி வாங்குறேன்ற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாங்க அதனால் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை அதுவும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மையப்படுத்தி இந்த மாதிரி ஒரு கஷ்டம் பிறருக்கு கொடுக்குறாங்கன்னா பயங்கர ரிவர்ன்ஜாக மாறிடும் அது வந்து ஸோ எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துகிற நபராக இருங்க எல்லாம் தெளிவாக இருந்தே இந்த மாதிரியெல்லாம் ஒரு எஜுகேஷன் கிடைக்குது அப்படின்னா இப்போ எத்தனையோ பேர் எப்படி எப்படிலாம் லைஃப்பில் வந்து இதுதான் கரெக்டு இது தான் நான் போகிறேன் ஏன் வழி தனி வழி அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் போய்ட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னு நினச்சாலே பயமாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அன்பை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் மித்தவங்களும் உதவியாக இருங்க மனசு விட்டு பேசுங்கள் ஃபேமிலி மட்டும் மனசு விட்டு பேசுங்க அவங்க தான் நாளைக்கு எல்லாரும் உங்கள் உங்கள் இருந்து எல்லா விஷயம் பண்ணிக்க போகிறாங்க நீங்கள் இப்படியே இருக்க போகிறதுல நாளைக்கு அவங்களோட சப்போர்ட் ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும் பார்ட்னராக இருக்கட்டும் மாமியார் மாமனாராக இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் தம்பிகளாக இருக்கட்டும் சண்டை சச்சரவுல வேண்டாங்க என்ன சாதிக்க போகிறீங்க என்ன தூக்கிட்டு போக போகிறீங்க மனசு விட்டு பேசுங்கள் எல்லாம் சரியாயிடும் நீங்கள் பேசி பாருங்களேன் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் மன்னிப்பு கேளுங்கள் தப்பு இல்லைங்க உங்கள் பிரதர் தானே உங்கள் அக்கா தானே உங்கள் அம்மா தானே உங்கள் மாமியார் தானே உங்கள் மாமனார் தானே என்ன பண்ணிட போகிறாங்க அவங்களோட குழந்தை நீங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்மளும் ரொம்ப சின்ன விஷயம் மனசை வச்சுட்டு அந்த விஷயத்த வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க மன்னிப்பு கேட்டு பாருங்கள் பேசி பாருங்கள் ட்ரை பண்ணிப்பா பாருங்களேன் அவங்கள்ட்ட பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து ஓப்பன் அப் ஆகிடுவாங்க லைஃப் சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக அதாவது நல்லா வாழ்கிறதுக்கும் அதே வாழ்க்கை தாங்க கஷ்டத்தோட கவலையோட சண்டையோட பிரச்சனையோட போட்டியோட பொறாமையோட வாழ்கிறதுக்கும் அதே வாழ்க்கை தான் அதே டைம் தான் அதே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டேக்கு இது நல்ல விதமாகவும் நம்ம கொண்டுட்டு போகலாம் தப்பான ட்ராக்லேயும் நம்ம கொண்டுட்டு போகலாம் ஸோ நம்ம நினச்சா என்ன வேணாலும் சாத்தியப்படுத்திக்க முடியும் நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமாக குடும்ப நண்பர்கள்ட்ட நல்ல ஒரு உறவோடு இருக்க முயற்சி பண்ணுங்கள் நன்றி